அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன்களை சேர்ந்த ரமேஷ் அப்பசாமி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு காலேஜ் எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம்னா, இப்போ வந்து ஸ்டே வேகன்சியில் நிறைய பேர் வந்து சீட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது எந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, ஓரளவுக்கு வந்து எந்த காலேஜை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து பதிவிடுறோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம வந்து பாண்டிச்சேரியில் டீம்டு காலேஜை பார்க்கலாம். 1997 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு காரைக்கால் இருக்கக்கூடிய விநாயக மிஷனானது தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1999 அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜுங்க. இந்த விநாயக மிஷனும் அறுபடை வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குரூப் தாங்க. 2002 மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ், 2006 ஸ்ரீ லட்சுமி நாராயண மெடிக்கல் காலேஜுங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு மெடிக்கல் காலேஜுங்க. 1985 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-36 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான காலேஜுங்க. ஸோ ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதான் வந்து முதல் முறையாக தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2003 ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதே 2003 மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. 2005 எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், 2006 செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ், 2008 வந்து சவிதா மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ சத்யசாய மெடிக்கல் காலேஜ், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், மொத்தம் 3 காலேஜ் வந்து 2008 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 2015 விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ், இதுவும் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. 2020 வந்து பாரத் மெடிக்கல் காலேஜ், 2021 லலிதா மெடிக்கல் காலேஜ், அப்புறம் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு காலேஜும் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு, அதோட வருட அனுபவம் எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் அதில் எந்த ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஓரளவுக்கு நல்லா கணிக்க முடியும். மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு நல்ல காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவரும் சிறப்பாக விட்டு பெற வாழ்த்துக்கள், நன்றி. அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஸ்டே வேக்கன்ஸில் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அட்மிஷன் சப்போர்ட் செய்ய தரப்படும். நன்றி, வணக்கம்.